ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குடமிளகா வச்சுதான் ஒரு அல்வா செய்ய போகிறோம். இது வந்து ஹெவி ஃப்ளேவர் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு 3 குடமிளகா எடுத்திருக்கேன். இதில் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குடமிளகா நல்லா வெந்துருச்சு, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குடமிளகா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் முந்திரி சேர்த்திக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம திராட்சையை சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச குடமிளகா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்திக்கலாம். இதில் நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து கெட்டியாக இருக்குது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம். போட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அடி குடிச்சிடும். கை விட்டிங்கன்னா கை சுற்றும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து சர்க்கரை கம்மியாகவே போட்டோன்னா இந்த உப்பு போட்டால் அதை வந்து ஈக்குவல் ஆயிடும். அதனால தான் அந்த லைட்டாக ஒரு பிஞ்ச் போடுறது. போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல டேஸ்டான குடமிளகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.